இலங்கையிலே அண்மை காலத்திலே அறகலைய போராட்டத்துக்கு பிறகு ராஜபக்சாக்களின் தவறான ஆட்சி முறையின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, மூளைவைத்த மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு அந்த தோன்றிய சூழ்நிலையை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தி தனது செல்வாக்கை உயர்த்தி கொண்ட ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி நோக்கப்படுகிறது. இந்த இலங்கையினுடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தேசிய மக்கள் சக்தி ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒரு 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 அரசியல் சக்தியாக இந்தியாவினால் நோக்கப்படுகிறதா என்பதுதான் இங்கே நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. இந்தியாவுக்கு எதிரான ஜேவிபியினுடைய கடந்த காலத்தை இந்தியா இப்பொழுது பொருட்படுத்த தயார் இல்லை, அது அவர்களுக்கு இப்பொழுது தேவையில்லை. அந்த வகையில் அவர்கள் இன அடிப்படையிலான ஒரு சிந்தனையின் வழியில் தான் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே காலங்காலமாக என்னதான் இந்திய தலைவர்களை பற்றியும் இந்திய மகாத்மா காந்தியுடைய விடுதலை போராட்டம், இந்திய விடுதலை போராட்டங்களை பற்றியெல்லாம் பேசினாலும் கூட இந்தியாவை பற்றிய ஒரு பயம் நீண்ட காலமாக சிங்கள பௌத்த சமூகத்திடம் இருந்து வருகிறது. ஆனால் அத்தகைய தலைவர்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை, இந்திய உயர்ஸ்தானிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுதோ, அல்லது அங்கிருந்த ஜெய்சங்கர் போன்றவர்கள் இலங்கை வருகின்ற பாதுகாப்பு செயலாளர், மலிவு செயலாளர் வருகின்ற பொழுதிலும் கூட இந்த கதைகள், இந்த இதுகளை அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நான் அறிந்த வரையில் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள், நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறையை இல்லை அக்கறை செலுத்துங்கள், எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் சொன்னதாக பல நம்பகமான சில வட்டாரங்கள் வந்து அறிய வந்தது. அண்மையிலே இந்து பத்திரிகையின் கொழும்பில் உள்ள செய்தியாளர் மீரா சீனிவாசனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் அனுராக் குமார் சுனாயக்க வழங்கிய நேர்காணலே, இந்தியா பிராந்தியத்தில் பெரிய வல்லரசு, நாங்கள் இலங்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இந்தியாவை எந்த அளவுக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக உயிருடைய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு தாயக்கலம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பல்வேறு அரசியல் நகர்வுகள் இடம்பெற்று வரும் அதே வேளையிலே ஜேவிபியின் உயர்மட்ட குழு ஒன்று இந்த வாரம் புதுடில்லிக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சென்றிருக்கின்றது. பல்வேறு தரப்பினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இந்த விஜயம் இடம்பெற்றிருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்திய எதிர்ப்பு வாதத்தை தான் ஜேவிபி தன்னுடைய பிரதான அரசியல் கோட்பாடுகளில் ஒன்றாக கடந்த காலங்களில் முன்வைத்து அதன் மூலமாகவே சிங்கள மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கையும் உயர்த்தி கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் ஜேவிபியினுடைய இந்திய விஜயம் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது, அதனுடைய அரசியல் நோக்கங்கள் என்ன என்பது போன்ற பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் அறிந்து கொள்வதற்காக தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்னாள் பெரிதும் ஆசிரியரும் மூத்த ஊடகவியலாளருமான வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களை இன்று சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஜேவிபியினுடைய இந்திய விஜயம் எந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? இன்று இந்த வாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அரசியல் பரப்பிலும் ஊடகங்களினாலும் பிராந்திய மட்டத்திலும் கூட நோக்கப்படுகின்ற ஒரு விட ஒரு விவகாரமாக ஜனதா விமுக்தி பிரமுனை ஜேவிபி அதனுடைய அது அமைத்திருக்கின்ற அதனுடைய தற்போதைய அவதாரமாக சொல்லலாம். அது 28 அமைப்புகளை பல்வேறு கட்சிகள், தொழிற்சங்கங்கள், பெண்கள் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகளை எல்லாமாக 28 அமைப்புகளை ஒருங்கிணைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் ஒரு 19 ஆண்டுக்கு பிறகு இயங்கி வருகின்ற ஒரு அமைப்பு. அதன் தலைவர்கள், அதன் தலைவராக ஜேவிபியின் தலைவரே இருக்கிறார் அனுராக் குமார் சனேகா, அவருடன் அவரை சார்ந்தவர்கள், விஜித கேரத் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த இரு முக்கியஸ்தர்கள் இந்தியாவுக்கு, அதுவும் இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று சென்றிருப்பதுதான் இங்கு முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது. இடதுசாரி கட்சிகள் பொதுவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மகாநாடுகளுக்கு அவர்களுடனான தோழமை உறவுகளை அடிப்படையாக கொண்டு அழைக்கப்படுவதுண்டு. அந்த வகையில் ஜேவிபியின் தலைவர்கள் முன்னர் எல்லாம் இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். அது கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் மட்டத்திலான ஒரு தோழமை தொடர்பு.
ஆனால் இது முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், இது இந்திய அரசாங்கம் அவர்களை உத்தியோகபூர்வமாக அழைத்தது. அழைத்ததிலும் அதில் எல்லா செய்திகளுமே ஒபிஷியல் இன்விடேஷன் என்பது என்றுதான் கூறப்படுகிறது. அதுதான் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. என்னவென்றால், இலங்கையிலே அண்மை காலத்திலே அறகலைய போராட்டத்துக்கு பிறகு ராஜபக்சாக்களின் தவறான ஆட்சி முறையின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, மூல வைத்த மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு அந்த தோன்றிய சூழ்நிலையை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தி தனது செல்வாக்கை உயர்த்தி கொண்ட ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி நோக்கப்படுகிறது. அது என்று பார்க்கும் பொழுது அதிகமான அபிப்பிராய வாக்கெடுப்புகள் அந்த கட்சி தான் முன்னணியில் நிற்பதாகவும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் ஐக்கிய தேசிய கட்சியோ ராஜபக்சாக்களின் ஸ்ரீலங்கா பகுஜன பெரமுனவோ மூன்றாவது நாலாவது இடத்தில் இருப்பதாகவும், சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி சமூக ஜனகைய இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் தான் பெரும்பாலான அபிப்பிராய வாக்கெடுப்புகள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. அந்த வழமையாக ஏபிபி மக்கள் கூடுவார்கள், கூட்டங்களுக்கு பெருமளவில் அணிதிரட்டப்படுவார்கள், அவர்களுடைய ஊர்வலங்கள் எல்லாம் பெருமெடுப்பில் நடைபெறும், ஆயிரக்கணக்கில் மக்கள் திரள்வார்கள். ஆனால் வாக்குகள் என்று தேர்தலில் பெறும் பொழுது அவர்கள் ஒரு காலமே அந்த மக்கள் கூட்டம் ஒரு வாக்குகளாக மாறியதாக வரலாறு இல்லை இதுவரையில். ஆனால் இனிமேலும் அவ்வாறு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக, அவ்வாறு பழைய பாணியிலேயே நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதாக நிலவரங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அத்தகைய ஒரு பின்னணியிலே இந்த இலங்கையினுடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தேசிய மக்கள் சக்தி ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒரு 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 அரசியல் சக்தியாக இந்தியாவினால் நோக்கப்படுகிறதா என்பதுதான் இங்கு நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. அவ்வாறு இந்தியா நோக்காவிட்டால் இத்தகைய ஒரு அழைப்பை விடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை தோன்றி இருக்க முடியாது. அவர்கள் பேசிய விடயங்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்துக்கு வரப்போகின்ற கட்சி என்ற எதிர்பார்ப்புடன் பிராந்திய பாதுகாப்பு, இலங்கையின் பொருளாதார நிலவரங்கள், இலங்கையின் அரசியல் எதிர்காலம் ஆகியவை குறித்தெல்லாம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு செயலாளர் அஜித் டோவால், வெளியுறவு செயலாளர் மூன்று முக்கிய அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அத்துடன் ஒப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு திங்க் டேங்க், ஒரு சிந்தனை குழாம் தேர்ந்த பிரமுகர்களும் நேற்றைய தினம் அவருடன் பேசியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை சென்று அவர்கள் வெள்ளிக்கிழமை வரை இந்தியாவில் இருக்க போகிறார்கள். இத்தகைய பின்னணியிலே இலங்கையில் உள்ள அரசியல் சக்திகள், மக்கள், பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் விவகாரங்களில் ஈடுபாடு கொண்ட தரப்புகள் எல்லாம் இதை எவ்வாறு நோக்குகிறதில்ல, அவற்றுக்கு இந்தியா தேசிய மக்கள் சக்திக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஓரளவுக்கு ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. ஏனென்றால் எல்லா பத்திரிகைகளும் இரண்டு மூன்று ஆங்கில பத்திரிகைகள் அவர்கள் கடந்த காலத்திலே ஜனதாவின் ஜேவிபி எப்பொழுதும் அதனுடைய ஆரம்ப கால தொடக்கம் ஒரு இந்திய எதிர்ப்பு நிலப்பாட்டு, இந்தியாவை ஒரு பிராந்திய விஸ்தரிப்புவாத நாடாகவே பார்த்து கொண்டு வந்த காலகட்டம் வரலாறுடாக வந்தது. அண்மை காலம் வரை அந்த நிலைமை தான் இருந்தது. அவ்வாறான ஒரு நிலைமையிலே அந்த கட்சியை அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடன் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவது என்பது இந்தியாவுக்கு எதிரான ஏவிபியுடைய கடந்த காலத்தை இந்தியா இப்பொழுது பொருட்படுத்த தயார் இல்லை, அது அவர்களுக்கு இப்பொழுது தேவையில்லை. பல முன்னே நிலைப்பாடுகள் இருந்து பல்வேறு விஷயத்தில், பொருளாதார நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடுகள், அதாவது ஜேவிபியினுடைய அண்மைக்கால மாற்றங்களை அவதானித்த பின்புலத்தில் தான் அவர்கள் இதை அழைத்திருக்க வேண்டும். இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் இலங்கைக்கு வந்து விடுக்கக்கூடிய அறிக்கைகளோ அல்லது சொல்ல தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களோ அதன் அடிப்படையில் தான் அடுத்தவற்றை நோக்க முடியும். ஆனால் இந்த வகையில நான் முக்கியமாக பார்க்கிறது ரெண்டே ரெண்டு விடயங்கள். இந்தியாவுக்கு ஏவிபியினுடைய கடந்த கால இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இப்பொழுது இல்லை. அதை அவர்கள் மறக்க தயாராகவோ அல்லது விட்டியார் பொருட்படுத்த தயாராக இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரியும். அடுத்தது, இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலே ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக அவர்கள் ஏவிபியையும் தேசிய மக்கள் சக்தியையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் எடுக்க வேண்டும். ஜேவிபியை பொறுத்தவரையிலே அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது 1971 அதன் முதலாவது கிளர்ச்சி ஆரம்பித்த போது கூட இந்திய எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தி இருந்தது. அதாவது அவர்கள் நடத்திய 5 வகுப்புகளில் 1 வகுப்பு இந்திய விஸ்தரிப்புவாதம் என்பது தொடர்பாக இருந்தது. அதே போல ஜேவிபியினுடைய 2வது கிளர்ச்சி இடம்பெற்ற காலத்தில், அதாவது 87, 88, 89 கால பகுதியிலும் அவர்கள் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை முன்வைத்து தான் அந்த கிளர்ச்சியை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்திய அமைதிப்படையின் வருகையும்
முன்னிலைப்படுத்திதான் அந்த கிளர்ச்சியை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த இந்திய எதிர்ப்பு வாதத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை அவர்களுடைய கட்சியை கட்டியமைப்பதற்கு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏன் அவசியமாக இருந்திருக்கின்றது? ஏவிபி வந்து 1969 மட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர்கள் ஏவிபியினுடைய தோற்றத்தை நாங்கள் குறிப்பாக நோக்கினால், அது சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகதாசனுடைய, அவரது தமிழர் சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில், அந்த அவருடைய தலைமையில் இருந்து அந்த கட்சியில் வாலிபர் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்தவர் தான் ரோகண விஜய் வீரர். அவர் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டு பிறகு அதிலிருந்து வெளியேறி, அவர் அவரை பொறுத்தவரை அவர் இன்றுமே ஒரு தமிழர்களுக்கு தமிழருடைய இனப்பிரச்சனை தொடர்பிலே ஒரு சிங்கள தேசியவாத உணர்வுகளை வெளிப்படுத்தியவராகத்தான் அவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இருந்த காலகட்டத்தில் கூட அவர் நடந்து கொண்டார். சுரிமா பண்டார் நாயக்கா அவருடைய தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரெட்டி சென்னைக்கா செல்வநாயகத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை எதிர்த்து கொழும்பு நடத்திய போராட்டத்தின் பொழுதும், சண்முகதாசன் கட்சியினர் அவர்கள் அந்த கட்சியினுடைய சிங்கள தோழர்கள் யாருமே அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற்றக் கூடாது என்று சொன்ன காலகட்டத்தில், சொன்ன வேளையில் கூட விஜய் வீராதை மூறி போய் அந்த ஊர்வலத்தில் பங்கு பற்றி ரட்லி செல்வா ஒப்பந்தத்துக்கு எதிராக பேசியவர், ரட்லியின் வடையில் மசாலா வடை என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பிய அந்த ஊர்வலத்தில் பங்கு பற்றியவர். அவர் தனது ஆரம்பகால அரசியலிலேயே அந்த இனப்பிரச்சனை, தமிழர்களுக்கு தமிழர்களுடைய நியாயபூர்வமான அபிலாசைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, அவர் இடைக்காலத்தில் சுயநிர்ணய உரிமை பற்றி பேசியதாக எல்லாம் சொல்கிறார்கள், அவர் பேசியது உண்டு, அது பதிவுகளிலும் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு நிலையில்லாத கொள்கையைத்தான் இனப்பிரச்சனை தொடர்பில் கலந்தார். ஆனால் நிலையாக இருந்தது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு காணும் முயற்சிகளை இன்றைக்குமே எதிர்த்து வந்த வரலாறு, அதுதான் அவர்கள் நிலையாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய 5 வகுப்புகள் என்று நீங்கள் சொன்னது போன்ற அதில் ஒரு வகுப்பு வந்து இந்து இலங்கையிலேயே நாங்கள் பாட்டாளி வர்க்கம் என்று சொல்ல போனால் அது நிச்சயமாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் தான் சொல்ல வேண்டும். மற்ற சமூகங்கள் மற்ற இனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தை அந்த வகையால் அவர்கள் போட முடியாது. ஏனென்றால் இழப்பதற்கு எதுவுமே இல்லாத ஒரு மக்கள் கூட்டமாக அவர்கள் தான் நீண்ட காலமாக இருந்து வந்தார்கள். அவர்கள் அந்த பாட்டாளி வர்க்கத்தையே இந்தியாவின் அந்தாம்படையாக, இந்தியா விஸ்தரிப்பு வாதத்தின் ஒரு கருவிகளாக அவர்களை விஜய் வீரா ஜேவிபி நோக்கினார்கள். இந்திய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய கருவியா அவர்களை நோக்கியது மாத்திரமல்ல, பெருந்தோட்டங்களில் உள்ள தேயிலை செடிகளையெல்லாம் புழுங்கிவிட்டு உருளைக்கிழங்கு நடுவோம், கிராமிய சிங்களவர்களுக்கு தொழில்வாய்ப்புகள் கொடுப்போம் என்று பேசிய ஒரு காலகட்டமும் இருந்தது. அந்த வகையில் அவர்கள் இன அடிப்படையிலான ஒரு சிந்தனையின் வழியில் தான் அவர்கள் இந்தியாவுக்கு இருக்க. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே காலங்காலமாக என்னதான் இந்திய தலைவர்களை பற்றியும் இந்திய மகாத்மா காந்தியுடைய விடுதலை போராட்டம், இந்திய விடுதலை போராட்டங்களை பற்றி எல்லாம் பேசினாலும் கூட இந்தியாவை பற்றிய ஒரு பயம் நீண்ட காலமாக சிங்கள பௌத்த சமூகத்திடம் இருந்து வருகிறது. அது அந்த அந்த பயத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற ஒரு அரசியலை அவர் பின்பற்றினார். அது காலங்காலமாக நீடித்து வந்தது. அவர் விஜயவீரா 78 ஆம் ஆண்டு ஏஆர் ஜெயக்குமார் அரசாங்கத்தால் வெளியில் விடப்பட்ட, சிறையிலிருந்து வெளியில் விடப்பட்ட பிறகும் கூட எந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான எந்த முயற்சியையும் ஏவிபி ஆதரித்தது இல்லை. இந்திய இலங்கை இந்திய உடன்படிக்கை அடுத்து மாகாண சபைகள் கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த 2வது கிளர்ச்சியை ஏவிபி செய்தது. அந்த செய்தியில் இந்தியாவை விஸ்தரிப்பு வாதத்துக்கு எதிரான அவர்கள் என்று கூறப்பட்ட அந்த அவருடைய கொள்கைக்கு கொள்கை அடிப்படையை வச்சு தென்னிலங்கை ஊராகும் அவர்கள் செய்திய அராஜகத்தை நீங்கள் எல்லாரும் ஆரம்பிக்கிறீர்கள். அந்த அந்த அளவுக்கு செய்த அவர்கள் பிறகு மாகாண சபைகளில் பங்கேற்கிற ஒரு நிலைமைக்கு 94 பிறகு வந்தார்கள். அவர்கள் அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் சிங்கள பௌத்த ஒரு குட்டி முதலாளித்துவ ஒரு தேசியவாத எண்ணம் கொண்டு குட்டி முதலாளித்துவ ஒரு நடுத்தர வர்க்க கீழ் நடுத்தர வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு சக்தியாகத்தான் அவர்களுடைய அரசியல் இருந்து வந்திருக்கிறது. அதன் பின்புலத்தில் தான் அவருடைய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை நாம் நோக்க வேண்டும். இந்திய படைகளுக்கு எதிராக செய்த போராட்டம், இந்திய உடன்படிக்கை ஆதரித்த சிங்கள தலைவர்கள் விஜயகுமார் தொங்க உட்பட பலர் கொல்லப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சியின் பலர் கொல்லப்பட்டார்கள், யூஎன்பியினுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறு அவர்களுடைய வரலாறே இந்தியாவுக்கு எதிராக இருந்து வந்திருக்கிறது. அனுராக் மனசினைக்க தலைமைத்துவத்துக்கு பிறகும் கூட அவர்கள் இந்தியாவை பற்றி பெரிதாக ஒன்றும் ஆதரவாக பேசியது இல்லை. ஆனால் அண்மை காலத்தில் கடந்த 2 வருஷத்திலிருந்த நிகழ்வு போக்குகளில் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மக்கள் சிங்கள மக்கள் மத்தியில் தென்னிலங்கையில் வளர்ந்து வருகின்ற ஆதரவின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய போக்குகளின் மாற்றத்தை உலக நிலவரங்களுக்கு ஏற்ற தாங்கள் மாறுவதாக அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள்.
அந்த மாதிரி அவருடைய இன்று அவர்கள் இந்தியாவினால் அரவணைக்கப்படுகிற ஒரு சக்தியாக மாறி இருப்பது அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றம், தலைகளான மாற்றம் என்று சொல்லலாம். அதான் இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் கிளம்பினார்கள் என்பது அது சாதாரணமாக சிங்கள பௌத்த சமுதாயத்தின் மத்தியிலேயே இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் தான். அதை அவர்கள் ஒரு தீவிரவாத இடதுசாரி ஆயுதமேந்திய இயக்கமாகவும் அதை முன்னெடுத்தார்கள். பிறகு ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்த பிறகு அதையே தான் தொடர்ந்திருக்கிறார்கள். அண்மை காலத்திலே அவர்கள் ஏற்பட்ட மாற்றம், அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒரு அரசாங்க தலைவர்கள் வந்து பேசுவதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அது அவர்கள் இப்ப நான் இன்னொரு விடயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், இனப்பிரச்சனை தீர்வுகளே கடைசி கடந்த வருடம் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறிய போதிலும் கூட ஜனநாயக தலைவர் தலைவர்கள் அதுக்கு ஆதரவாக கருத்து சொல்லவில்லை. சிங்கள தேசியவாத கடம்போக்கு தேசியவாத சக்திகள் எடுத்த அதே நிலைப்பாட்டையே ஒரு வார்த்தைகளில் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்தியாவுக்கு சென்று அவர்கள் இந்தியாவுடன் பேசுகிறார்கள். இலங்கை இனப்பிரச்சனை தொடர்பிலே குறைந்தபட்சம் 13வது திருத்தம் தொடர்பிலேயாவது அவர்களுடைய ஏதாவது மாற்றத்தை இந்த விஷயம் ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்து அவர்களுடைய வரையறைக்கு பிறகு அவர்களுடைய செயற்பாடுகள் மூலம் தான் அறியக்கூடியதாக. சிங்கள தேசியவாத சக்திகளை மையப்படுத்தித்தான் ஜேவிபியினுடைய கருத்துக்கள் இருந்து வந்திருக்கின்றன. அவருடைய செயற்பாடுகளும் அவ்வாறு தான் இருந்து வந்திருக்கின்றன. ஜேவிபியில் இருந்து பிரிந்து சென்ற விமல் வீரவன்சா போன்றவர்கள் 2 தினங்களுக்கு முன்னர் கூட இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பொது மேடைகளில் முன்வைத்து பேசியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் ஜேவிபிக்கு இருக்கக்கூடிய அந்த சிங்கள தேசியவாத மக்களினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு அவர்கள் மேற்கொண்டுள்ள விஜயத்தால் ஏதாவது வகையில் பாதிக்கப்படலாமா? அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை விமல் வீரவன்ச போன்றவர்கள் கடைபிடிக்க இப்பவே தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த அளவுக்கு நான் நினைக்கவில்லை ஏவிபி அதிலே ஒரு பெரிய மாற்றத்தை, அதோட இந்தியாவும் கூட இனப்பிரச்சனை தொடர்பிலே பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய ஒரு அளவுக்கு மாற்றத்தை உங்களுடைய நிலைப்பாடு செய்யுங்க என்று இந்த சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் இனப்பிரச்சனை தொடர்பான விஷயங்களை இந்த தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் எந்த வகையிலும் எடுத்து தென்னிலங்கையுடன் சக்திகளுடன் பேசுவதற்கான வாய்ப்பாடு இல்லை. அதனால் ஜேவிபியினுடைய தலைவர்கள் கூட அது தொடர்பில் இந்தியாவிடமிருந்து எந்த நெருக்குதலையும் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்களதை சாதுரியமாக கையாளுவார்கள். ஆனால் விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஜேவிபிக்கு எதிராக என்னதான் பேசினாலும் அவர்கள் ஊழல்தனமானவர்கள் என்ற ஒரு படிமம் இருப்பதால் அவருடைய வளமையான அந்த துவேஷமான அந்த கடம்போக்கு தேசியவாத ஒரு உபரித்தனமான பேச்சுக்கள் அவர்கள் தேர்தல்களில் ஒவ்வொரு பெரிய கட்சிகளின் பின் நின்று நின்றாலும் கூட அவர்களுக்கு ஒன்று விடிய தளம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அதை ஜேவிபியினுடைய தளத்தை கொஞ்சம் சபலப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுக்கக்கூடிய தகுதி அந்த தேசியவாத கடம்போக்கு தேசியவாதிகள் இருக்கும் நினைக்கவில்லை. என்றால் சிங்கள தேசியவாத சக்திகளின் ஆதரவை இழக்காத ஒரு அணுகுமுறையைத்தான் ஜேவிபியும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறது. இனப்பிரச்சனை தொடர்பிலோ தமிழர்கள் எதிர்நோக்கிற மருதாய பிரச்சனை தொடர்பிலோ எந்த விதமான ஒரு தளர்வான அணுகுமுறையை அவர்கள் கடைபிடிக்க உள்குமனம் இருந்தாலும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் இருக்கின்ற போக்கு காரணம் அதுதான். அதனால் வீரவன்ச போன்றவர்களாலே அந்த அளவுக்கு செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வந்த ஜேவிபியை புதுடெல்லி அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் தமிழ் தரப்பினர் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் கரிசனை கொள்பவர்கள் போன்ற கருத்துக்களையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தாலும் கூட தமிழ் தரப்பினருடன் இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதில் இந்திய தரப்பு பெரிய அளவுக்கு அக்கறை காட்டாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். நம்முடைய தலைவர்கள் யுத்தம் முடிந்து 15 வருடத்து இந்த இடப்பட்ட காலத்திலே இந்தியாவின் பாதுகாப்புக்கு இலங்கையின் வடக்கு கிழக்கு தான் மிகவும் முக்கியமானது, அதை விட்டால் இந்தியா பாதுகாப்பாக இருக்க முடியாது என்ற அளவுக்கு எல்லாம் பேசிக்கொண்டு வந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் அத்தகைய தலைவர்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை இந்திய உயர்ஸ்தானிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போதோ அல்லது அங்கிருந்து ஜெய்சங்கர் போன்றவர்கள் இலங்கை வருகின்ற பாதுகாப்பு செயலாளர் மொழி உச்சர்கள் வருகின்ற போதிலும் கூட இந்த கதைகள் இந்த இதுகளை அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் நான் அறிந்த வரையில் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறையை இல்லை அக்கறை செலுத்துங்கள், எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் சொன்னதாக பல நம்பகமான சில வட்டாரங்கள் வந்து அறிய வந்தது. அதனால் தமிழ் தரப்பு யுத்தத்துக்கு பிறகு சரியான அணுகுமுறையை கடைபிடித்து ஒரு ஐக்கியப்பட்ட வலுவான அரசியல் சக்தியாக
அதாவது குறிப்பாக நாங்கள் ஒரு வார்த்தை நேரடியாகவே சொல்கிறேன், இந்தியா அதன் நலன்களை இலங்கையில் பேணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் தரப்பை இப்பொழுது நோக்கவில்லை. அதனால் அவர்களுடன் பிராந்திய பாதுகாப்பு பற்றி எல்லாம் பேச வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னால், அவர்கள் அதுக்குரிய தகுதி நிலையிலே ஒரு ஐக்கியப்பட்ட சக்தியாக, ஒரு ஒரு கட்டுறுதியான ஒரு மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு சக்தியாக, இவர் குறிப்பாக சொல்லும் பட்டுக்கோட்டை தீர்மான காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இருந்த அமோக, வடக்கு கிழக்கில் இருந்த தமிழ் மக்கள் பற்றி இருந்த அமோக செல்வாக்கு கொண்ட சக்தியாக எந்த ஒரு கட்சியுமே இல்லை. எல்லாம் முதிரி கட்சிகளாக பிரிந்து தங்களுடைய தனிப்பட்ட ஈகோ, அகம்பாவங்கள், நலன்கள், அவர்களை பொறுத்து பல அடிப்படையிலே அவர்கள் பிரிந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இல்லை. அத்துடன் இவர்கள் இந்தியாவை தூக்கி பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறவர்களை கூப்பிட்டு அவர்களுடன் பாதுகாப்பு பற்றி பேச வேண்டிய தேவையும் இந்தியாவுக்கு இல்லை. அது இந்திய ஏவிபியை உத்தியோகபூர்வமாக அழைத்து பிராந்திய பாதுகாப்பு, இலங்கையின் அரசியல் எதிர்காலம் போன்றவை குறித்து பேசியதில் இருந்து தமிழ் கட்சிகளும் சில பாடங்களை படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஒரு வலுவான அரசியல் சக்தியாக தங்களை ஐக்கியப்பட்டு கட்டியெழுப்பாத பட்சத்திலே அவர்கள் இந்தியாவுடைய அண்மையில் கூட புதிய தூதுவர் சந்தோஷியா வந்து பேசிய பொழுதிலும் கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு உங்களுடைய இன தமிழர் பிரச்சனை தொடர்பிலே ஒரு ஒரு ஒன்று ஒன்றித்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியாக மாறுங்கள் என்றுதான் கேட்டார். தவிர அவர் இவர்கள் இலங்கையில் உள்ள இன்று வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் வகித்த தமிழ் கட்சிகளுடன் அத்தகைய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிற அளவுக்கு அவர்களிடம் தகுதி இல்லை என்று இந்தியா நினைத்திருக்கலாம். ஜேவிபியை பொறுத்தவரையில் இந்த விஜயத்தில் பங்கு பெற்றுவதன் மூலம் எவ்வாறான ஒரு ராஜதந்திர நகர்வை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள், அல்லது அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் எவ்வாறானதாக இருக்கும்? இது அவர்களுக்கு ஒரு அரசியல் ராஜதந்திர ரீதியில் பெரிய வெற்றி. இந்தியா இந்த பிராந்தியத்திலே பெரிய சக்தி. அதனுடன் அமெரிக்கா, மேற்குலகம் இணைந்து இன்று சர்வதேச அரங்கில் செயற்படுகின்ற ஒரு பெரிய நாடு. அந்த நாடு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஜியோ புவிசார் அரசியல் போட்டா போட்டிக்கு மத்தியிலே சரதா வித்தியுமான சீனாவுக்கும் சார்பான சக்தி. ஆனால் இந்தியாவினுடைய அழைப்பை அவர்கள் நிராகரிக்கவில்லை, அதை மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள். அண்மையிலே இந்து பத்திரிகையின் கொழும்பில் உள்ள செய்தியாளர் மீரா சீனிவாசனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் அனுராக் குமார் சினாய்க்கு வழங்கிய நேர்காணலிலே, இந்தியா பிராந்தியத்தில் பெரிய வல்லரசு, நாங்கள் இலங்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இந்தியாவை எந்த அளவுக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக போயிருந்தார். அந்த அளவுக்கு இந்தியாவை அனுசரித்து போக வேண்டும் என்று சர்வதேச அரசியல் நிலவரங்களை நோக்கும் போது இந்தியா, அவர்கள் இந்தியாவுடன் மாத்திரமல்ல மேற்குலக நாடுகளுடன் முதல் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்று எல்லாம் ஒரு கடுமையான நிலைப்பாடுகள் எடுத்து அமெரிக்காவிற்காக கொடிபிடித்தவர்கள் என்று அமெரிக்க தூதரை சந்திக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பில் போகாவிட்டாலும் அமெரிக்காவுக்கு ஆண்மையில் விஜயம் செய்து அங்குள்ள ஜேவிபி ஆதரவாளர்களை சந்தித்து பெரிய உரைகளை எல்லாம் அனுராக நிகழ்த்தினர். அவர் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னதாக அவருடைய கட்சி அலுவலகத்துக்கே அமெரிக்க தூதர் ஜூலிசன் சென்று அவரை அமெரிக்க விஜயத்துக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு வந்தார். அந்த அளவாக அவர்கள் இன்று பல விடயங்களில் ஏவிபி மாறுகின்றது, மாறியிருக்கிறது. அதாவது சர்வதேச நிலவரங்களுக்கு ஏற்ப அந்த காலத்திலே சோவியத் யூனியன் அமெரிக்கா கெடுபிடி யுத்த காலகட்டம் ஒன்று அல்ல, அதுக்கு பிறகு 30 வருஷங்கள் கடந்த நிலையிலே இன்று பல துருவமயப்பட்ட ஒரு சர்வதேச ஒழுங்கு இருக்கின்றதாலே தாங்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் வர வேண்டும் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார்கள். அதாவது உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களை எல்லாம் மேற்குலகினதும் அமெரிக்காவினதும் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற அமைப்புகள் என்று சொல்லி முற்றாக நிராகரித்தவர்கள் இன்று ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்துடன் செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மாதிரி அமெரிக்காவின் தூதுவர்கள், இங்குள்ள பிரிட்டிஷ் தூதுவர்கள், ஆஸ்திரேலிய தூதுவர், மேற்கு நாட்டு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள், தூதுவர்கள் எல்லாரையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் இன்று தங்களை இந்த அடிப்படை ஒரு கோட்பாட்டு பிடிவாதமான மார்க்சிய, நம்ம அவர்கள் உண்மையா அடிப்படையில் சரியான மார்க்சிய கட்சி அல்ல என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், நாங்கள் பொதுப்படையாக சொல்லும் பொழுது அவர்கள் அந்த மார்க்சிய சிந்தனையின் அடிப்படையில் செயற்படுவர்களாக இல்லை. பாராளுமன்ற அரசியல் ஏற்ற மாதிரி தங்களை தகவமைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு இலசாரி சிந்தனையுடன் கூடிய தேசியவாத சக்தியாக தங்களை அடையாளம் காட்டி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி திரு தனபாலசிங்கம் அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.